Hi friends, welcome to my channel. Inna media paaga porengana meen biryani da. Meen biryani 2 kg basmati rice potu meen biryani seiyapara. Adhu meen vaanga market ku pona. Market la poiittu endha meen pota biryani ku nalla irukku nu paatha koduva meen nalla irukkaanga. Serina koduva meen vande or 1 kg vaangana. Koduva meen 1 kg vaangi அங்கே வந்து மீனர்கிட்ட கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணினு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து ஒரு 6 முறை வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி salt 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் இது எல்லாமே வந்து ஒரு 1/2 எலுமிச்சை பழம் வந்து இதல நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் லேசாக ஒரு 5-6 பச்சை மிளகா கீரி போட்டுடணும் கீரி போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு நல்லா கலந்துட்டு அந்த மீனை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அந்த காரத்தில் வந்து நம்ம உப்பு காரத்தில் வந்து நல்லா ஊற வைக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து அந்த கார புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் மீன் பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் கேஸில் வச்சிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு கிலோ பாசுமதி ரைஸு 1 கிலோ மீன் கொடுவா மீன் 1 கிலோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து 250 எண்ணெய் ஊற்றிட்டேன் ஏன்னா இது வந்து மீன் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இதுக்கு வந்து மசாலா ஏற்றணும் இது வந்து சிக்கன் கிடையாது மட்டன் கிடையாது மட்டன் சிக்கன்னா அதில் கூட கொஞ்சம் கொழுப்புலாம் கொஞ்சம் உருவி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகும் இது வந்து மீன்ன்றதுனால ஒரு 50 மில்லி எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மசாலா இந்த பிரியாணி மசாலாவை கூட நம்ம வந்து இது பாருங்கள் 2 கிலோக்கு வந்து 2 ஸ்டார் போட்ட போதும் இது வந்து வந்து 4 போடுறேன் ஏலக்காய் வந்து ஒரு 7-8 இருக்குது இந்த பூவு லவங்க பூவு பட்டை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோம் பிரிஞ்சி இலையை வந்து ஒரு 4 இலை சேர்த்துக்கிறேன் இது வந்து இந்த மீன் பிரியாணி வந்து கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றுறது தான் அந்த பவுச்சி வராது வெங்காயம் வந்து 1/2 கிலோக்கு மேலே தான் போடுறேன் ஏன்னா வந்து இது வந்து மீன் பிரியாணின்றதுனால ஒரு 100 கிராம் வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் நம்ம எதில் அரிசி அளக்குறோமோ நம்ம ஒரு தொம்பு அரிசி போட்டோம்னா 1/4 தண்ணி வச்சா போதும் இப்போ நான் வந்து 3 தொம்பு அரிசி வச்சுக்கிறேன் கரெக்டாக 2 தொம்புக்கு வந்து 3 தண்ணினா 4 வச்சுக்கிறேன் 4 சொம்பு தண்ணி இப்போ நான் ஏற்கனவே இப்போ கேஸில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் இப்போ நான் 250 கிராம் இஞ்சி ஏற்றினா 150 இது பிரிஞ்சு ஏற்றுக்கிறேன் அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கிறவங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் மிளகாத்தூள் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஊற்றிடுங்க மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம்னா ஒரு 7-8 பச்சை மிளகா இதை போட்டுங்க அதான் நீ மசாலா கூட்டினாலும் சரியாது மீன் வந்து எப்பவுமே ஒரு ஸ்மெல் வந்து தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மசாலா கூட்டணும் 1 கப்பு தயிர் மசாலாவை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது செம்மையாக வரும் பொழுது பிரியாணி அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டு நல்லா மேலே திரிஞ்சு வச்சு இந்த டைமில் வந்து நான் அளவு தண்ணி அளந்து வந்து நான் ஏற்கனவே நான் வந்து கேஸில் நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சிருந்தேன் இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும் நான் எவ்வளோ அரிசி போட்டனோ அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணி இருக்கு மீன் போட்டு அப்புறம் மீன் தண்ணி ஊற்றிக்கிற அரிசி போட்டு சொல்லு
சால்ட்டு எழுத்து மாதிரி மஞ்சத்தூள் பச்சை மிளகாலாம் போட்டு ஊற வச்சது மீன் எடுத்து இப்போ இந்த இதில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். நான் நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து கரண்டு விட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா அப்படியே அது ஃபுல்லவே அப்படியே அப்படியே வேகும். இதில் மீன் போட்டேன், அந்த மீன் வந்து அழுக்கழுக்காக எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அரிசி போடக்கூடும், அப்போ வந்து மீன் வந்து கலர் சொல்ல கண்டிப்பாக உடைய தான் செய்யும். அது நீங்கள் என்ன மீன் போட்டாலும் சரி, அதனால் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு அரை முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்தாச்சு. மசாலாவில் நல்லா ஊறி வெந்துச்சு. இப்போ இந்த டைமில் வந்து அந்த மீன் வெறிக்க எடுத்துடலாம். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம அரிசி திருப்புறோம். நம்ம இதுலேயே மீன் விட்டால் கண்டிப்பாக உடஞ்சிடும். அதனால் தான் மீன் வந்து ஒரு முக்கால் வேக்காடு போட்டு எடுத்துக்கினேன். நல்லா மசாலா அதில் ஊறிட்டுருக்கோம், காரமும் ஊறிட்டுருக்கோம். இப்போ வந்து கலர் லேசாக கலர் விட்டுடலாம். சாப்பாடு சூப்பராக வெந்துச்சு, சாப்பாடு வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச மீனை அழகாக இது உள்ளே இறக்கிடலாம். ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து இதில் வந்து வச்சிடலாம். இந்த சூட்லேயே இப்போ தம் கட்டுப்போகிறேன். இந்த சூட்லேயே வந்து ஒவ்வொரு மீனை வந்து ஏன்னா குழந்தைகளுக்கு அப்போ தான் முழுசாக போடுறது வேறு இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் இது உள்ளே இருந்துச்சுன்னா இந்த மீன் எப்போவே உடஞ்சிட்ருக்கும். வச்சி இப்போ டம் கட்டுப்போகிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நனலே இருக்கட்டும். மீன் முயசு முயசாக அப்படியே அந்த மீனோட வாசனை அதை எப்படி பிரியாணியில் கண்டிப்பாக இறங்கிடும். மூடி வச்சோம்னா அது ஃப்ளவர் வந்து உள்ளே இறங்கிடும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து நம்ம திறந்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம் சாப்பாடு. பாருங்க சாப்பாடு எந்த அளவுக்கு வந்துச்சுக்கோங்க. இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை கொடுத்துடலாம். கரெக்டாக அது சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம். பாருங்கள் கிலோமீட்டர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நான் நல்லா மீன் பிரியாணி வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டேன். இந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுடு சுட சாப்பாடு எடுத்துமே இப்போ மீன் பிரியாணி எடுத்துமே கொடுக்க படைப்போம். ரெடி ஆயிடுச்சு மீன் பிரியாணி, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றீங்களா? பாட்டி பாட்டி என்ன பாட்டி என்ன ஸ்கூல் போகலையா நீங்கள் லீவா? ஆமாம். ஆ என்ன பிரியாணி செஞ்சுன்னு தெரியுமா? மீன் பிரியாணி. ஆ சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு கூட வச்சு சாப்பிடுங்க என்ன மீன் இருக்குதா? சாப்பிடு. ஒடி 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 செல்ல குட்டி ஒடி. கொஞ்சமாக கொடுத்தா அப்புறமா நைட்டுக்காக சாப்பிடுங்க. ஆ எங்கேப்பா மழை வந்துங்கிறது எங்கே செய்ய போகிறீங்க நீங்கள்? தான் நீ சாப்பிடு. இந்தாப்பா ஏமா நீ குண்டாத்துருவா, நைட்டுக்கு வாங்கி வச்சுக்கோ. போதுமா பார்த்தியா? ஒரு பிரியாணி போதுமா? இது ஒரு மீன் போதுமா உனக்கு? இன்னும் மீன் போடுவா? போதுமா? இந்த நீ சாப்பிட்டு. ஆ என்ன சாப்பிட்டீங்க? மழை உங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சுருக்க முடியாதே, மழையா மழை இருக்குது. நான் என் வீட்டில் செஞ்சுட்டு வந்தேன் பா, என்ன தான் பண்ணுவாங்களோ. போ வெறும் நஞ்சு போய்சிய.
சாப்பிட்றீங்களா? தாமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.